ஹாய் பீபர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து ஸ்லோப் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வச்சு அந்த ஜட்மெண்ட்டில் தான் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஜட்மெண்ட் ஸ்டிக்குக்குள்ளே வரணும். ஸோ அதே சேம் டைம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லோப்பும் இருக்குது. ஸ்லோப்பில் வண்டியை கண்ட்ரோலும் பண்ணணும், அதே சேம் டைமில் ஜட்மெண்ட்டும் பண்ணி ஓட்டணும். ஸோ அந்த மூமெண்ட்டு தான் ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எந்த அளவுக்கு வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அழகாக ஓட்டுறாரு அப்படிங்கிறது. ஸோ கிளச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், வண்டி வந்து இந்த இடத்துல ஆஃப் ஆகாமல் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்ட கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பிரேக்லேருந்து கால் எடுத்தால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். எஸ், வண்டி ஆஃப் ஆகாமல் ஓட்டணும். அவர் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஆஃப் பண்ணாமல் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் வந்து ஜஸ்ட் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரொம்ப ப்ராப்பராக வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஜட்மெண்ட்டு. ஸோ அதான் ஒரு லாங் ப்ளே லாங்கில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜட்மெண்ட்டை வச்சுருக்கோம். ஸோ அதை தவிர வந்து ஒரு சர்க்கிள் ஃபுல்லாகவே ஜட்மெண்ட்டை வச்சுருக்கோம். அந்த சர்க்கிள் ஃபுல்லாக அவர் ஓட்டும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவர் கற்றுக்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்மெண்ட் ட்ரைனிங் வந்து அவர் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ஒன்ஸ் நீங்கள் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஓட்டுறது, டிராஃபிக்கில் ஓட்டுறது எல்லாமே கவர் ஆகிடும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் பண்ணி ஓட்டுறது, டியூனிங்கு, அதை மல்டி கவர் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். மெயின் திங் வந்து டிராஃபிக், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓடுறது ரொம்ப நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே அவர் கண்ட்ரோலில் தான் ஓட்டிகிட்ருக்காரு. எங்ககிட்ட எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாது, ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல்லையே வண்டி அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பிட்டுருக்காரு. எஸ், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்மெண்ட் ஸ்டிக்லேருந்து வெளியே வந்துட்டுருக்காரு. இப்படி வெளியே வரும்போது எந்தெந்த விஷயங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஓட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்காரு. ஸோ வண்டியோட கண்ட்ரோல் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஜஸ்ட் இந்த மூமெண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டு வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்லோப்பான ஒரு பிளேஸு. இந்த ஸ்லோப்பான பிளேஸில் அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோப்பில் தான் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ பேசிக்காகவே வந்து அவருக்கு நிறைய டாஸ்க்கு கொடுத்து ஓட்ட வைக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் அவர் நல்லா ஓட்டி, அதாவது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா ஸோ எனிவேர் எங்கே வேணாலும் ரொம்ப ஈஸியாக ஓட்ட முடியும். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து கால் பண்ணி விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் வீக்கு ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப சூப்பராக ஓட்ட வச்சுருவோம். ஸோ அது வந்து கேரண்டி. அதை தவிர வந்து சென்னையில் இருக்கீங்களா, ரெகுலர் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீக்லி ட்ரைனிங் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு ஹைவேஸ் மட்டும் கூப்பிட்டு போவோம் சாட்டர்டே சண்டேஸில். இப்போ உங்களுக்கு லீவ் கிடைக்கல, சாட்டர்டே சண்டே தான் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்போம் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு. எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து வண்டியை மூமெண்ட்டில் ஓட்டிகிட்ருக்காருன்னு. கிளச்சு விடாதீங்க, இந்த இடத்துல வந்து கிளச்சை விடாதீங்க. கிளச்சு விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். இப்போ என்ன பண்ணோன்னா 80% கிளச்சை லைட்டாக விடுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆ, பிரேக்கில் கால் எடுங்க, தைரியமாக எடுங்க, எடுங்க கிளச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, அவ்வளோதான். கிளச்சை அதுக்கு மேலே விடாதீங்க, லைட் ஆக்சிலேஷன் கொடுங்க. இப்போது லைட் ஆக்சிலேஷன் கொடுங்க, அவ்வளோதான், சூப்பர், அவ்வளோதான். ஸோ லைட் ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வண்டி வந்து பிக்கப் ஆகும். ஏன்னா வந்து ஸோ மேடும் பள்ளமான இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும்தான் வண்டி பிக்கப் ஆகி மேலே ஏறும். ஸோ ஏன்னா ப்ராப்பர் ஸ்லோப் இல்லை, ஸோ ஜிக்ஜாக்கான ஒரு ஸ்லோப்பு அப்படிங்கிறதுனால லைட் ஆக்சிலேட்டர் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டா அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்ருக்காரு. ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அவர் ஓட்டுறாரு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு டியூன் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஓட்டுருவார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக கவர் பண்ணி சொல்லித்தருவோம். கார் ஓட்டுறது வந்து எல்லாரோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு, அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து கார் எப்படி எப்போ நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் இருக்கும். கவலையே படாதீங்க, சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா மூமெண்ட்டும் ரொம்ப அழகாக வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தனியாகவே ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ எங்ககிட்ட வந்து எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாது, ஃபுல் கண்ட்ரோல்ஸ் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினார் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம்.
ஸோ அதை தவிர வந்து வண்டியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பற்றியும் கேட்போம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 20 ரவுண்ட்ஸ் ஓட்டியிருப்பீங்க. ஸோ மல்டிடாஸ்க் ரோடு, ரெண்டாவது வந்து ஜிக்ஜாக்கு எல்லாமே ஓட்டியிருக்கீங்க. ஸ்லோப்பை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எப்படி சொல்லித்தரோம், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க, அந்த ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நல்லா சொல்லித்தரீங்க. அந்த ஸ்லோப் நல்லா சொல்லி கொடுத்தீங்க வந்து. ஓகே, அது ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நல்லா கான்ஃபிடன்ஸ் வரும். எஸ், அதாவது ஸ்லோப்பில் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் 80% வந்து கிளச்சை மெயின்டைன் பண்ணோம். ஸோ 80% கிளச்சை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது வண்டியில் ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வரும்போதே நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டரை லைட்டாக டச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி டச் பண்ண ஆரம்பிக்கும் போது வண்டி வந்து பிக்கப் ஆகி புஷ் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஈஸியாகவே வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தடு. அதேமாதிரி வண்டியை நீங்கள் அங்கே போய் திருப்பிட்டு வரும்போது அந்த ஸ்லோப்புக்கிட்ட வண்டி ஆஃப் பண்ணவே கூடாது. அங்கே வரும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு கியர்லே வாங்க. அங்கே ஆமாம், ஃபஸ்ட்டு கியர்லே வந்து நியூட்ரல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கியர்லே வாங்க, ஸ்லோ பண்ணி கிளச் அமைக்கி பிரேக் ஆகி நிறுத்திக்கோங்க. கிளச்சை 80% கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த 80% வைப்ரேஷன் வரும்போது பிரேக்கில் இருக்கிற கால் எடுத்து ஆக்சிலேட்டர் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாது, அப்படியே கண்டினியூவாக வந்துடலாம். வண்டி ஆஃப் பண்ணாமல் ஓட்டணும், அதுதான் உங்களுக்கு டாஸ்க்கு. இப்போ இன்னொரு 2 rounds போயிட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். தேங்க்யூ. ஸோ வீவாஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப அழகாக வந்து இன்றைக்கி அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்தோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். எப்படி வந்து ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்ட்ரோல் வைஸ் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து நாங்கள் ரொம்ப அழகாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு டிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லிக் கொடுப்போம். அதாவது காரை பற்றி அவர் ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி வந்து அவர் ஓட்ட போகிறாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லாங்கில் வரைக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த லாங்லேருந்து கீழே டவுன் வரைக்கும் ஃபுல்லாகவே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக் தான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து அவர் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்குள்ளே கண்டினியூஸாக அவர் வந்து ஓட்டும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு க்ரோத் ஆகும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ட்ரோல் வரும். ஏன்னா மெயின் திங் வந்து நல்ல கண்ட்ரோல். கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் அதாவது ஜட்மெண்ட் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலு, ரெண்டாவது வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்த அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக ஓட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்க அந்த ஜட்மெண்ட் ஸ்டிக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ வந்துட்டுருக்காரு. எஸ், வந்துட்டுருக்க அந்த ஜட்மெண்ட் ஸ்டிக்குக்குள்ளே வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு கீழே இருக்கார். ஸோ வண்டியை ஆஃப் பண்ணாமல் ஓட்டணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லி கொடுத்த டிப்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக ஓட்டுறாரா அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டி ஆஃப் ஆகியிருக்கு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. எஸ், வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறாரு. எஸ், வராரு. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்காரு. இதுதான் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப்பும் வந்து அவர் க்ளீனாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனிவேர் எங்கே வேணாலும் உங்களால் ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். எஸ், ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்குது அவர்கிட்ட. ரெகுலராக நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கவர் பண்ணி சொல்லித்தருவோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும், ஸோ அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கூட சொல்லித்தருவோம். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லித்தருவோம். ஸோ அந்த 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லித்தரதுனால நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 1 week டைம் கேட்குறோம். 1 weekில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஸோ தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.